அருகே பாலியல் தொல்லை காரணமாக 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளியிலேயே தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். பாலியல் தொல்லை கொடுத்த நபர் யார்? தொடர் பாலியல் தொல்லை காரணமாக பள்ளி மாணவி காய்கறியுடன் சாணி பவுடரை கலந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். விசாரணையில் வெளியான பகீர் தகவல் என்ன? கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமத்தில் அரசு பள்ளி ஒன்று உள்ளது. இந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் 14 வயது மாணவி திங்கட்கிழமை மதியம் சாப்பிட்டு சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தார். அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்தபோது காய்கறியுடன் சாணி பவுடரை கலந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து மயங்கிய நிலையிலிருந்த மாணவியை பள்ளி ஆசிரியர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மாணவியின் தற்கொலை முயற்சி குறித்து கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பகீர் தகவல் வெளியானது. மாணவியின் வீட்டில் அருகில் வசிப்பவர் 37 வயதான ராமர். இவருக்கு மனைவி மற்றும் இரு குழந்தைகள் உள்ளனர். சிவகாசியைச் சேர்ந்த ராமர் பள்ளி மாணவியின் வீட்டின் அருகே தனியாக வீடு எடுத்து தங்கி லோடு மேனாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி மாணவியை அடிக்கடி தொந்தரவு செய்து வந்துள்ளார். மாணவியிடம் பாலியல் ரீதியாக பேசுவதுடன் பாலியல் அத்துமீறலிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளார். பாலியல் தொந்தரவு குறித்து பெற்றோரிடம் கூற முடியாமலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் மாணவி தவித்து வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலடைந்த மாணவி பள்ளியில் சாணி பவுடரை காய்கறிகளுடன் கலந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றது விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக ராமரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் இது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலியல் துன்புறுத்தல் காரணமாக பள்ளி மாணவி ஒருவர் பள்ளி வளாகத்திலேயே தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது